ஓம் நம சிவாய. குருவாழ்க, குருவே துணை. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவுகளை பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, வசிய பாதிப்புகள் நீங்கள் ஒரு அதிசக்தி வாய்ந்த பொடி, இது எப்படி செய்கிறது, இது எப்படி முறையாக பிரயோகப்படுத்துறது, இது என்ன மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்க. சரி, வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து இன்றைய சூழ்நிலைக்கு ஒரு சிலர் கேட்குறீங்க, இந்த மாதிரி சாமி, இந்த மாதிரி என்னுடைய கணவன் வந்து வசியத்தில் மாட்டிக்கிட்டாரு, இல்லை என்னோடய மனைவி விஷயத்தில் மாட்டிக்கிட்டாங்க, இல்லைன்னா என்னோடய பொண்ணு, என்னோடய பையன், இந்த மாதிரிலாம் விஷயத்தில் மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. இதை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலர் வசியம் பண்ணுறதுக்கு நிறையா பிரயோக முறைகள் இருக்குது. வசிய மைய இருக்குது, வசிய மருந்து, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அஷ்டகர்மத்தில் வந்துட்டு என்னென்னா தேவதைகளை ஏவல் விட்டு வசியம் பண்ணுறது, இப்படி பல பிரயோக முறைகள் இருக்குது. இதில் வந்து எந்த மாதிரியான பிரயோக முறையை போட்டு வசியம் போட்டு வச்சுருந்தாலுமே, நான் சொல்லக்கூடிய இந்த பொடியை வந்து முறையாக செஞ்சு பிரயோகப்படுத்துறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த விஷயத்துலேருந்து மீண்டு வந்துடுவாங்க, அந்த விஷயக்கட்டிலேருந்து, சரிங்களா? ஏன்னா இன்றைய இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலர் பணத்துக்காக இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு ஒரு சில நபர்களை வசியம் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதனால் என்னாகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு சில குடும்பங்கள் வந்து அழிஞ்சு போகிறத கண்ணுக்கு முன்னாடியே நம்ம பார்க்குறோம். அதனால தான் நான் இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு நான் வெளிப்படையாக நான் சொல்கிறேன். சரி, இதை எப்படி பண்ணணும், என்ன எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில், இதை வந்து செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அமாவாசை முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் பிறை நாள், சரிங்களா? அந்த மூன்றாம் பிறை நாள் இன்றைக்கி காலையில் சூரியன் உதயத்துக்கு முன்னாடி என்னென்னு கேட்டிங்கன்னா, புல்லாமணக்கு எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த புல்லாமணக்கு மூலிகையினுடைய வேர் ஆணி வேரை வந்து முறையாக சாபம் போக்கி எடுத்துகிட்டு வந்து பத்திரமாக வச்சுக்கணும் வீட்டில். பத்திரமா அதை வந்து எடுத்துகிட்டு வந்து அதை வந்து முறையாக சுத்தி பண்ணி என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா, அந்த வேரை வந்து நீங்கள் வந்து சூரணம் மாதிரி பண்ணிக்கணும். சூரணம் மாதிரி பண்ணி என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா, அது கூட வந்து ஜாதிக்காய், வெள்ளைப்பூண்டு, ஓதியம்பட்டை, இது அதே அது கூட வந்து என்ன கேட்டிங்கன்னா, இஞ்சிச்சாறு, எலுமிச்சம்பழச்சாறு, சரிங்களா? இதெல்லாம் விட்டு நல்லா வந்து இந்த வெள்ளைப்பூண்டு, அதே மாதிரி ஜாதிக்காய், அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பட்டை, ஓதியம் பட்டை இருக்கு, இதெல்லாம் வந்து நல்லா இடித்து பவுடர் மாதிரி நல்லா சூரணம் மாதிரி செஞ்சு வச்சுக்கணும். சூரணம் மாதிரி செஞ்சு இது கூட வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, எலுமிச்சம்பழச்சாறு, இஞ்சிச்சாறு, இதெல்லாத்தையும் விட்டுட்டு இது கூட வந்து அந்த புல்லாமணக்கு சூரணத்தையும் எல்லா புறம் ஒன்றா சேர்த்து என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா, இது கூட வாழை மர நீர் இருக்கு இல்லைங்களா, வாழை மர நீர், சரிங்களா, வாழை நீர், அதை வந்து விட்டு நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி நல்லா பண்ணிக்கணும், சரிங்களா? கல்வத்துலிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதை வந்து ஒரு ஆணைக்கன் பட்டை சட்டியில் வந்து எடுத்து இதை வந்து முறையாக வந்து சேகரித்து வெயில் படாத இடத்துல நீங்கள் வந்து நிழலில் வச்சு நல்லா உலர்த்திக்கணும். நல்லா உலர்த்திட்டீங்க அப்படின்னு சொன்னால் என்னாகுன்னு கேட்டிங்கன்னா, நல்லா வந்து அது நல்லா அதில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாமே பூராமே, அந்த பசத்தன்மை எல்லாமே பூராமே போய் நல்லா காஞ்சிருக்கும். காஞ்சதுக்கப்புறம் மீண்டும் இதை வந்து எடுத்து உரலில் போட்டு நல்லா இடிச்சுக்கணும், சரிங்களா? நல்லா இடித்து பவுடர் மாதிரி பண்ணிக்கிறீங்க. பவுடர் மாதிரி பண்ணி நீங்கள் பத்திரமாக வச்சுக்கிட்டு இதை வந்து தேவைப்படும் பொழுது வீட்டில் வந்து ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைச்சு அதற்குண்டு நான் மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறேன். இதை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முதல் தலைவாழை வச்சு அதுக்கு மேலே கல்லுப்பு, அதுக்கு மேலே நவதானியை கொட்டி இந்த பவுடர் வந்து அதுக்கு மேலே வச்சு முறையாக இதற்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, காராம்பூஷன் நெய்தி மீறி முறையாக உண்டான படையிலெல்லாம் வச்சுட்டு அதுக்குண்டு நான் மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். அந்த மந்திரத்தை வந்து ஒரு 108 உச்சாரணம் கொடுக்குறீங்க. இந்த மாதிரி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, பௌர்ணமி வரைக்கும் மந்திர உச்சாரணம் கொடுக்கணும், சரிங்களா? பௌர்ணமி வரைக்கும் காலையும் மாலையும் சொல்லி இரு நேரமே வந்து சூரியன் உதயத்துக்கு முன்னாடி காலையில் பண்ணிடணும். அதே மாதிரி சாயங்காலம் சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் பண்ணணும். இந்த மாதிரி வந்து பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த மந்திர உச்சாரணம் கொடுத்து 108 மந்திர உச்சாரணம் கொடுத்து இதை எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது யாருக்கு இந்த மாதிரி விஷய பாதிப்பில் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து எதனாவது டீ, காஃபி, இல்லை எதனாவது அவங்க வந்து சாப்பாடு இல்லை அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து இப்போ வந்து அவங்க ஆப்போசிட் பார்ட்டி வந்து என்னென்ன அந்த விஷயத்தால் பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து விபூதி இந்த மாதிரி வைப்பாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த விபூதியிலையும் கலக்கி வைக்கலாம். இந்த மாதிரி எதனால் ஒரு முறையில் வந்து இதை நீங்கள் வந்து அவங்க மேலே பிரயோகப்படுத்திடணும். பிரயோகப்படுத்திட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்னாகுன்னு கேட்டிங்கன்னா, நாளடைவில் அந்த ஆப்போசிட் பார்ட்டி போட்டிருக்கக்கூடிய அந்த விஷயத்திலிருந்து மிக விரைவில் மீண்டு பழைய நிலைக்கு திரும்பி வந்துடுவாங்க, சரிங்களா? அது உங்களுக்கு நல்லா கண்கூடாகவே அனுபவபூர்வமாகவே பார்க்க முடியும். சரி நண்பர்களே, இதை நீங்கள் முறையாக தக்கின குருமார்கள்ட்ட ஆலோசனை பண்ணிட்டு செஞ்சு பலன் அடைஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க, குருவே துணை.